உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போடக்கூடிய கூல் ரூஃப் டைலை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இதுபோல் டெரஸை ஒரு 2 இல்லை 3 கோட் வாட்டர் ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த செங்கல் ஜெல்லி நம்ம போடுவோம். இந்த செங்கல் ஜெல்லி, சுண்ணாம்பு, கடுக்கா வெள்ளம் இதெல்லாம் போடுறதுக்கு காரணம் வந்து ஒரு கூலிங் இருக்கணுன்றதுக்காக இது போல் போட்டு நம்ம தட்டி ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா இது இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு மேலே. அதில் வந்து நம்ம டேரெக்டாக டைல் லே பண்ணிக்கலாம். 2 பேட்டர்ன் நான் காட்டியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க கூல் ரூஃப் டைல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செராமிக் டைல், 1x1 சைஸில் வருது, ஓரியன் பெல்ல 39 லிருந்து 40 ரூபா ஏரியாவை பொறுத்து மாறும். 6mm ஸ்பேசர் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஒரு டயகனல் பேட்டர்னில் போட்டிருக்கோம். வேஸ்டேஜ் மோஸ்ட்லி வராது. நார்மல் மெத்தடில் என்ன வருமோ அதே தான் பண்ணியிருக்கோம். இதில் கிரவுட்டிங் பார்த்தீங்கன்னா எம்ஒகே பிராண்ட் யூஸ் பண்ணி ஒரு 2 அட்மிக்சர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அட்மிக்சர் என்ன கிரவுட்டிங் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணது நீங்கள் ப்ராடக்ட் பேர் கேப்பிங்கன்றதுனால சொல்லியிருக்கேன். இந்த கூல் ரூஃப் டைலுக்கு நடுவில் பண்ணக்கூடிய கிரவுட் எதர் நீங்கள் சிமெண்ட் வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்டோ இல்லை இது போல் பேஸ்ட் பண்ணும்பொழுது ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில், அதாவது ஒரு தோசை மாவு எப்படி இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணுங்கள். இது போல் ஸ்கட்டிங்கில் கலவை ஒரு ஸ்டெப் ஏறுற மாதிரி பூசுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோ வேணும்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப். வாட்டர் ப்ரூஃபையும் மறந்துடாதீங்க.